ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் பாய்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, தந்தூரி சிக்கன் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரீசன்ட் அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போது நான் 1 கிலோ அளவுக்கு கோழி எடுத்திருக்கேன். இப்போது நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிடுங்க. நீங்கள் வாங்கின கடையில் இது மாதிரி கீரி கேட்டிங்கன்னா அவங்க கீறி தருவாங்க. இப்போது நம்ம ஃபோக்கு வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிறோம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நல்லா எல்லா சிக்கன்லையும் அந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கெட்டி தேரை ஆட் பண்ணிக்கோங்க. தேர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முன்னாடி வச்ச சிக்கனை நல்லா இதில் சேர்த்து சேர்த்து கீறி விட்ட பகுதியில் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இது மாதிரி ஒரு கிரில்டு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதாரண ஃப்ரை பேன், தோசைக்கல் இது கூட எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கிட்டாலும் நல்லா மூடி சிக்கன் நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு தான் பட்டர் ஆட் பண்ணணும், இல்லைனா பட்டர் கருகிடும். நீங்கள் தந்தூரிக்கு கன்ஃபார்மாக பட்டர் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது பட்டர் நல்லா உரிக்க வந்தோடனே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பேன் இல்லை தவா வச்சுக்கிட்டா நல்லா சிக்கனை மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ளே சாஃப்டாக வெந்து வரும். இப்போது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கீழே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எல்லா சிக்கனையும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டோம். இப்போது திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டு அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்மோக்கி ஸ்மெல் வரத்துக்கு இது மாதிரி ஒரு தம் பேன் எடுத்துக்கோங்க. இந்த தம் பேன் வந்து தம் உருவத்தை எடுத்துப்பாங்க. இந்த தம் பேனை நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலும் இது கிடைக்கும். இந்த மாதிரி தம் பேன் இல்லாதவங்க முறுக்கு சுடுற கம்பியில் நல்லா சிக்கனை குத்தி வச்சுக்கிட்டு கேஸை சிம்மில் வச்சு நல்லா சுற்றி சுற்றி காட்டுங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் இடுக்கி வச்சு சிக்கனை பிடிச்சி சிம்மில் வச்சு நல்லா சுற்றி சுற்றி காட்டுங்க. அப்போ தான் நல்லா ஸ்மோக்கி ஸ்மெல் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.